அதிகாரம் 16 1 முதல் 8 முடிய ஆண்டவருடைய வாழ்வு தருகின்ற வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உம் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும். நீர் இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே. மண் வெட்டவோ என்னால் இயலாது. இறந்து உண்ணவும் வெட்கமாயிருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும் போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார். முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர், 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோ உன் கணக்கு சீட்டு, உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர், 100 மூட்டை கோதுமை என்றார். அவர், இதோவும் கடன் சீட்டு, 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதி உள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு, கிறிஸ்துவே உமக்கு புகழ். சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே கடவுள் உங்களையும் என்னையும் படைத்து அதிகமாக அன்பு செய்து நம்மிடத்திலே கேட்டுக்கொண்ட ஒரே ஒரு வேண்டுகோள், ஒரே ஒரு கட்டளை, உன் முழு அறிவோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் முழு இதயத்தோடும் உன்னை படைத்த கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செலுத்து. உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் உன்னை படைத்த கடவுளை அன்பு செய். அதே போல நீ உன்னை அன்பு செய்வது போல அடுத்தவர்களையும் அன்பு செய். நாம் பல வேளைகளில் என்ன செய்கிறோம்? கடவுள் நமக்கு கூறிய அந்த முதல் கட்டளைகளை விட்டுவிட்டு அந்த இரண்டாவது கட்டளைகளை கடைபிடித்து சகோதரர்கள், சகோதரிகள், மனைவிகள், தெரிஞ்சவங்க, தெரியாதவர்கள், இவைகளில் இவர்களெல்லாம் நம்பி அன்பு செய்துவிட்டு இவர்களெல்லாம் நம்மை பயன்படுத்தி விட்டு தூக்கி எரிந்து விடுகின்ற பொழுது நம் திரும்பி எங்க வரோம்? ஆண்டவரே, இவங்கெல்லாம் என்ன கைவிட்டுட்டாங்களே, அவசரத்துக்கு வரலையே, கூட இருந்தவங்களாம் எங்க போனாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரை நாம் தேடி வருகிறோம். எனவேதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் உன்னை படைத்த கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய்வாயாக. திருத்துதர் யோவான் தன்னுடைய முதல் திருமடலில 3:12 அவர் அழகாக சொல்லுகிறார், காயினை போல நீங்கள் இருக்காதீர்கள். யாரை போல இருக்காதீர்கள்? காயினை போல இருக்காதீர்கள். அவன் தீயோனை சார்ந்தவன், ஏனெனில்
தன் சகோதரனை அவன் கொலை செய்தான். எதற்காக அவன் கொலை செய்தான்? ஏனெனில் அவன் செயல்கள் தீயவனவா இருந்தது. ஏனெனில் அவனுடைய சகோதரின் செயல்கள் நேர்மையாயிருந்தன. நம்முடைய செயல்கள் நேர்மையா இருக்கின்ற பொழுது நாம் கடவுளுக்கு உகந்தவர்களா இருக்கிறோம், கடவுளுடைய அன்பில இருக்கிறோம். நம்முடைய செயல்கள் எப்போது கடவுளுக்கு உகந்ததா இல்லையோ அது தீயவனுக்கு உகந்ததா இருக்கிறது. நாம் தீயவனாய் மாறுகிறோம், நாம் கடவுளுடைய அன்பில் இருந்து விலகி செல்கிறோம். இந்த திரு இருதய ஆண்டவருடைய இதயம், அந்த எரிகின்ற அந்த சுவாலையில நம்முடைய இதயமும் நம்முடைய உள்ளமும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய செயல்பாடுகள். சில நேரங்களில் கடவுளுக்கு நாம நல்ல பக்தர்களா இருக்கிறோம், ஆனா நம்முடைய செயல்பாடுகள் கடவுளுக்கு உகந்தவையா இருப்பதில்லை. நம்முடைய பேச்சு கடவுளுக்கு உகந்ததாயா இருப்பதில்லை. நம்முடைய நடவடிக்கைகள் கடவுளுக்கு உகந்தவையா இருப்பதில்லை. துன்பம் வருகின்ற பொழுது நாம் கடவுளிடத்துல வருகிறோம். நம்முடைய செயல்கள் கடவுளுக்கு உகந்தவையா இல்லாத பொழுது நாம் கடவுளுடைய அன்பில இருப்பதில்லை. நீங்களும் நானும் கடவுளுடைய அன்பிலே, அந்த திருஇருதய ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சொல்லும் செயல்பாடுகளும் கடவுளுக்கு உகந்தவனாய் இருக்க வேண்டும். யோவான் 15:9-10 உள்ள இறைவசனங்களை வாசிக்கிறோம். என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என்னுடைய தந்தையினுடைய அன்பில் எப்படி நிலைத்திருக்கிறேன்? அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து அவருடைய அன்பிலே நான் நிலைத்திருப்பது போல என்னுடைய திரு இருதய அன்பிலே கனிவும் மனத்தாட்சியும் தாழ்மையும் பொறுமையும் மன்னிக்கின்ற குணமும் இருக்கிற, வாழ்வு தருகின்ற குணம் இருக்கிற, உங்களை இருக்கின்ற மாதிரி ஏற்றுக்கொள்ளுகிற அந்த நல்ல குணம் படைத்த இந்த திரு இருதயத்திலே நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய கட்டளைகளை கடைபிடியுங்கள். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அன்பு செய்கிறீர்கள், நீங்க சொல்லுவதெல்லாம் உங்கள் பிள்ளைகள் கேட்கலன்னா கடைபிடினா அவர்கள் நீங்க அன்பு செய்வீர்களா? மனசு வருத்தமா இருக்காதா? நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் உனக்கு நல்லது சொல்றேன், நீ எதையும் கேட்க மாட்ட, வா அப்ப உங்க அன்பு வெறுப்பு தான் வரும். அப்ப கடவுள் அப்படித்தான் சொல்றாரு. ஒருத்தரா ரெண்டு பேரா இருக்கிறீங்க? இவ்வளவு என் பிள்ளைகள் இருக்கும்போது நான் சொல்றேன் இதை செய்யாதீங்க, இங்க போவாதீங்க, இப்படி நடந்துக்காதீங்கன்னு சொல்றேன், அதுதான் நீங்க செய்யறீங்க. என்னுடைய அன்பிலே நீங்க நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் என் கட்டளைகளை கடைபிடியுங்கள். மத்தேயு 10:37-39 என்னை விட தன் தாயிடமோ தந்தையிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தாய் பெற்றவர்கள் தான், தந்தை உங்களை வளர்ப்பவர்கள் தான். ஆனால் தாயின் கருவிலே தேர்ந்தெடுத்தது யாரு? தாயின் கருவிலே தேர்ந்து உங்களை உரு கொடுத்தது யார்? அந்த தந்தை வழி அந்த உலகத்துல உங்களை கொண்டு வந்தது யார்? முதல் முதலில் யாரை அன்பு செய்யுங்கள்? தேர்ந்து கொண்ட உங்களை அன்பு செய்யுங்கள். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை. இந்த உலகத்துல இன்னைக்கு நம்ம இந்த இன்னைக்கு ஆலயத்துல உட்கார்ந்து நிற்கிறோம், அவரை நம்ம தேர்ந்து கொள்ளல. ஆண்டவரே நீங்க தான் எனக்கு கடவுளா வேணும் அப்படின்னு நம்ம அவரை தேர்ந்து கொள்ள, அவர் என்ன பண்ணாரு? முதல் முதலிலே அவர் நம்மை தேர்ந்து கொண்டார். முதல் முதலிலே தாயின் கருவில் அவருடைய அன்பு தான் நம்ம மீது பொழியப்பட்டது. தாயின் கருவில உருவாக முன்னே அவருடைய அன்பு தான் பொழியப்பட்டது. அதுக்கப்புறம் தான் தாயினுடைய அன்பு கூட. தாயின் கருவில நம்ம உயிர் இல்லாத தாய் அன்பு செஞ்சிருப்பாங்களா? குழந்தையா நம்ம பிறக்கலன்னு சொன்ன தந்தை நம்மளை அன்பு செய்திருப்பாங்களா? முதல் முதலிலே வந்த முதல் காதல், முதல் அன்பு, முதல் பாசம் இந்த திரு இருதய ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய பாசம். லூக்கா 7:44-47 உள்ள வசனங்கள். ஒரு பாவியான பெண் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய காலடியை தன் கண்ணீராலே நனைத்து தன் கூந்தலால் துடைக்கிறார். அப்போ ஏசு அந்த வீட்டில் இருக்கிற அந்த சீமோனை பார்த்து சொல்றாரு, சீமோன் நான் உன் வீட்டுக்கு வந்துக்கிறேன்னு, என் ஃப்ரெண்டு தானே நீ, என்னப்பா சாப்பிட்டியா கொண்டையா தண்ணி குடிக்கிற ஏதாவது ஒன்று கேட்டியா? நீ என்ன, நீ என் நண்பன் தானே, நீ என் ஃப்ரெண்டு தானே, என் விருந்தினர் தானே, என்ன என் வீட்டுக்கு அழைச்சின்னு வந்திருக்கிறிய, எப்பா தண்ணி குடிச்சியா ஏதாவது கேட்டிருக்கிறியா? ஆனா அந்த பாவியான பெண்ணை பார், நான் வந்த நிமிடமுடல்
அழுது 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 என் ஆண்டவரே என் இயேசுவே என் கடவுளே அழுது அழுது தன் கண்ணீரால தன் பாதத்தை துடைத்து கூந்தலால் என்ன பண்றா முத்தமிட்டு கொண்டே இருக்கிறார். அப்ப இயேசு அழகா சொல்றாங்க பாருங்க, யார் அதிகமாக மன்னிக்கப்படுகிறார்களோ அவர்கள் அதிகமாக அன்பு செய்யப்படுகிறார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. குறைவாக அன்பு செய்பவர்கள் குறைவாக மன்னிக்கப்படுகிறார்கள். நம்ம எவ்வளவு பாவம் செய்யறோம், எவ்வளவு குற்றங்கள் செய்யறோம், கடவுள் ஏன் நம்மளை இது வரைக்கும் வந்து கேட்கல? அவர் என்ன பண்றார், நம்மள அதிகமாக அன்பு செய்வதனால அவர் நம்மை அதிகமாக மன்னிக்கிறார். அவர் நம்மை அதிகமாக பாசம் கொண்டிருப்பதனால நம்ம அதிகமாக மன்னிக்கிறார், இரக்கம் காட்டுகிறார். யார் அதிகமாக கடவுளை அன்பு செய்யறாங்களோ அவர் அதிகமாக மன்னிப்பு பெறுகிறார்கள். நம்ம கடவுளை அதிகமாக அன்பு செய்கின்ற பொழுது, இப்ப நம்ம கூட நம்ம பிள்ளைங்க நம்ம அதிகமாக செல்லம் காட்டுகின்ற பொழுது அந்த பிள்ளைங்க என்ன தப்பு செஞ்சாலும் என்ன பண்ண மாட்டான், என்ன பண்ண மாட்டான், அடிக்க மாட்டோம். ஏன்னா அந்த பிள்ளைங்க நம்ம அவ்வளவு அன்பு செய்யறோம். அதே போலதான் கடவுளும், அவர் நம்மை அதிகமாக அன்பு செய்வதனால அவர் நம்மை மன்னிக்கிறார். அந்த பாவியான பெண் நினைச்சு 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 ஆண்டவருடைய பாதத்தை கண்ணீரால தொடச்சி ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொண்டது போல இன்றைய நாளிலே நம்முடைய இதயங்கள் ஆண்டவருடைய பக்கம் திரும்ப வேண்டும். அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் புத்தகம். ஏன் ஃபாதர் இன்னைக்கு ஆண்டவருடைய அன்பை பத்தி இன்னைக்கு பேசினிருக்கிறீங்க? நீதிமொழிகள் புத்தகம் 8:21 இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம், வறுமையில் இருக்கிறோம், வேதனையில் இருக்கிறோம், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறோம், நாளைக்கு என்ன நடக்குமோன்னு தெரியல. நீதிமொழிகள் புத்தகம் சொல்லுது பாருங்க, என் மீது அன்பு கூறுவோருக்கு செல்வம் வழங்குகிறேன். என் பிள்ளையே என் சகோதரனே நீ கவலைப்படாத, நீ என்ன நம்பு, என் அன்பு செய். என் மீது அன்பு கூறுவோருக்கு செல்வம் வழங்குகிறேன், அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்புகிறேன். நீ கடவுளை நம்பு, கடவுளை அன்பு செய், அவர் சொல்றத கேளு, அவர் மீது நம்பிக்கை வச்சு உன் வேலையை செய். கடவுள் என்ன சொல்றாரு உங்களுக்கு, என் பிள்ளைகளை இவ்வளவு உலகத்தெல்லாம் படைச்சிட்டு செல்வத்தெல்லாம் படைச்சிட்டு நான் அந்த செத்துல நானா எடுத்துக்க போறேன், யாருக்கு கொடுக்க போறேன், உங்களுக்கு தானே. யார் என்னை அதிகமாக அன்பு செய்கிறார்களோ அவருக்கு நான் கொடுத்துட்டு போறேன். இப்ப பெரியவங்க நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களே, உங்களுக்கு சொத்து இருக்குது வச்சுங்களா, 5 பிள்ளை இருக்கிறான், நீங்க 5 பிள்ளைகிட்ட என்ன சொல்லுவீங்க, டேய் எவன் என்ன கடைசி வரைக்கும் என்ன பாத்துக்கிறீங்களா, அவருக்கு தானே அந்த சொத்து சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? 5 பேர் இருக்கிறீங்களா, எவன்டா என்ன பாத்துக்கிறீங்க, எவன்டா என்ன சோறு போடுறீங்க, எவன் என்ன வந்து வந்து பாக்குறீங்க, நான் நோய் படுத்துன்னு இருக்கும் பொழுது நான் என்ன பண்ணிட்டு போவேன், கடைசி நேரத்துல இந்த வீடு சொத்து நிலம் எவன் என்ன பாத்துக்கிறான் தூக்கி போட்டு போவான்னு சொல்றமா சொல்லலையா? அப்ப கடவுள் நம்மள என்ன சொல்றாரு, என் பிள்ளைகளே யாரெல்லாம் என் அன்பு செய்கிறீர்களோ அவர்களுக்கு நான் செல்வம் வழங்குகிறேன், சொத்து வழங்குகிறேன், என் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துடுறேன், உன் களஞ்சியங்கள்லாம் நிரப்புறேன். எத்தனை பேர் நம்புறீங்க கை தூங்க என் பிள்ளைகளை? கடவுள் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கடவுள் மீது நம்பிக்கை கொள்பவர்கள் அன்பு செய்பவர்கள் ஆண்டவருடைய அருளையும் ஆசீரையும் பெற்று நம் கண் முன்னே நன்றாகத்தான் இருக்கிறார்கள். பவுலடியார் குறிந்தவருக்கு எழுது முதல் திருமுகம் 2:9 பாருங்க, ஆனால் மறை நூலில எழுதியுள்ளவாறு தம்மிடம் அன்பு கொள்கிறவர்களுக்கென்று கடவுள் ஏற்பாடு செய்துள்ளவை கண்ணுக்கு புலப்படவில்லை. என்ன சொல்றாரு, கடவுள் மேல அன்பு கொண்டும் இருப்பவங்களுக்கு கடவுள் என்ன கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம கண்ணுக்கு என்ன பண்ணலையா, அந்த அளவுக்கான திட்டத்தை அவர் வச்சிருக்கிறாராம். சகோதர சகோதரிகளை நம்புறோம், உன்னுக்கு பின்ன தெரியாதவன நம்புறோம், யாரையோ என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அன்பு செஞ்சு ஏமாத்தி விட்டுட்டு போறவங்க எல்லாம் நம்புறோம். கடவுள் என்ன, நீ பவுலடியார் என்ன சொல்றாரு, கடவுளிடம் அன்பு கொள்பவர்களுக்கு கடவுள் கொடுக்கிற அந்த பரிசும் அந்த வெற்றி வாகையும் நம் கண்ணுக்கு புலப்படவில்லை, செவிக்கு எட்டவில்லை, மனித உள்ளமும் அதை அறியவில்லை. இணைச்சட்டம் புத்தகம் 30:20 நம்ம வாசிக்கிறோம், உன் கடவுளாகி ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு. யார் யார் மீது அன்பு வைக்கிற, யார் யார் மேல பாசம் வைக்கிற, உன்னை படைச்சு காத்து வருக என்ன பண்ற, அந்த கடவுளிடத்தில் அன்பு பாராட்டு. அவரது குரலுக்கு செவி கொடு. ஒவ்வொரு நாளும் பேசுறாரு, காலையில உன் இதயத்திலிருந்து பேசுறாரு, உள்ளத்திலிருந்து பேசுறார், திருப்பள்ளியில பேசுறார், இறை வார்த்தையில பேசுறார். நம்ம அவர் குரலுக்கு என்ன பண்றது கிடையாது,
செவி சாய்ப்பது கிடையாது. உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு, அவரது குரலுக்கு செவி கொடு, அவரையே பற்றிக்கொள், ஏனெனில் அவரே உன் வாழ்வு. உன் வாழ்வு அவரிலே தான் துவங்குகிறது, உன் வாழ்வு அவரிலே தான் முடிகிறது. அப்ப யாரை அன்பு செய்ய வேண்டும் அதிகமா? யாரை அதிகமா அன்பு செய்யணும்? உன் வாழ்வாகிய ஆண்டவரை நீ அன்பு செய், அவர் அன்பு பாராட்டு, அவர் குரலுக்கு செவி கொடு, அவரை மறந்து விடாதே. ஏனெனில் அவரே உமது வாழ்வு, அவரே உம்முடைய நீடிய வாழ்வு. நம்முடைய வாழ்நாட்கள் குறைவாக இருந்தாலும் கூட ஆண்டவர் மீது நாம் அன்பு கூறுகின்ற பொழுது கடவுள் நமக்கு நீடிய வாழ்வை நமக்கு அளிக்கிறார். திருப்பாடல்கள் 97:10 தீமையை வெறுப்போரின் மீது ஆண்டவர் அன்பு கூறுகிறார். கடவுள் யாரெல்லாம் அன்பு செய்யறாராம்? தீமையை வெறுக்கணும். ஐயோ, இது அநியாயமா நம்ம சம்பாதிக்கிறோம், தீமை. மத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறோம், தீமை. மத்தவங்களை பத்தி இல்லாத பொருளாத்தெல்லாம் சொல்றோம், தீமை. அளவுக்கு அதிகமா சொத்து சேர்க்கிறோம், தீமை. மத்தவங்க கஷ்டப்படும் போது நம்ம மட்டும் நல்லா இருக்கிறோம், தீமை. ஆண்டவருடைய அன்பு யாரா இருக்கு? எந்த குடும்பத்தின் மீது இருக்கிறதாம், எந்த பிள்ளை மீது இருக்கிறதாம். யாரு தீமையை வெறுக்கிறார்களோ, நம்ம இது சீராக்கு ஞான ஆகமத்துல வாசிக்கிறோமே, பாம்பை கண்டு ஓடுவது போல பாவத்தை விட்டு ஓடு, தீமையை விட்டு ஓடு. பாம்பு முன்ன போய் நம்ம நிப்போமா? பாம்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு பயந்து ஓட மாட்டோம். அதே போல அந்த பாவம் தீமை, அதை விட்டு நம்ம என்ன பண்ணோம்? ஓடணும், கெட்டதை விட்டு ஓடணும், அங்க இருக்க கூடாது. அப்ப என்ன திருப்பாடல் என்ன சொல், ஆசிரியர் என்ன சொல்றாரு? தீமையை வெறுப்போரின் மீது ஆண்டவர் அன்பு கூறுகிறார், அவர் தம் பற்றுமிகு அடியார்களின் உயிரை பாதுகாக்கிறார். கடவுள் உங்களுடைய நம்முடைய உயிரை பாதுகாக்கணும்னா என்ன பண்ணணும்? தீமையை வெறுக்க வேண்டும், தீமையை விட்டு ஓட வேண்டும். அடுத்தவர்களுக்கு நம்ம தீமை செய்யக்கூடாது. பொல்லாரின் கையில் இருந்து, சில நேரங்களில் நம்ம நல்லவர்கள் நினைப்போம், ஒரு வாரம் ரெண்டு வாரம் அவங்க நல்லவங்களா இருப்பாங்க, அவங்க சாயம் வெளுக்க வெளுக்க எப்படி ஆயிடுவாங்க? பொல்லாராய் மாறி உங்கள் கழுத்தை நெரிக்கின்ற பொழுது, உங்களுடைய வாழ்வை அழிக்கின்ற பொழுது, அப்பதான் தெரியும் அவங்க பொல்லாருன்னு தெரியும். நீ கடவுளுக்கு அன்பு பாராட்டி, நீ தீமையை விலக்கி, தீமையை வெறுத்து நல்லது செய்து வாழ்ந்தியா என்று சொன்னால் கடவுள் உன் என்ன பண்றாரு? பொல்லாரின் கையில் இருந்து உங்களை விடுவிக்கிறார். தூய பவுலுடைய ரோமேருக்கு எழுதிய திருமுகம் 12:10 உன் உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளமங்கனிந்த அன்பு காட்டுங்கள், பிறர் உங்களை விட மகிழ்ச்சி மதிப்புக்குரியவர்கள் என எண்ணுங்கள். நீங்க நல்லா இருக்கணுமா, சந்தோஷமா இருக்கணுமா, மன நிம்மதி இருக்கணுமா, ஒருத்தர் ஒருத்தர் என்ன பண்ணுங்க? மதிக்க கத்துக்குங்க. யாரும் யார விட உயர்ந்தவன் கிடையாது, யாரும் யாரும் தாழ்ந்தவன் கிடையாது. நீ காசு உங்க கட்ட இருக்கும், நாலு என் கட்ட இருக்கும், செல்வன்னு எதுக்கு அதுக்கு பேரு? செல்லுவோம் செல்லுவோம் செல்வோம். இன்னைக்கு இங்க இருப்போம், நாளைக்கு உணர்த்தங்கட்ட போவோம், அங்கிருந்து உணர்கட்ட போவோம். அதுக்குதான் அது பேரு என்ன? செல்வம். செல்வத்துக்கு ஏன் பேர் வச்சிருக்கிறாங்க? அது சென்று கொண்டே இருக்கும். நேத்து ஒருத்தங்கட்ட இருக்கும், இன்னைக்கு நாளைக்கு இருக்கும், இன்னைக்கு நம்ம ஒருத்தனை ஏளனமா பார்ப்போம், அவங்க கிட்ட நாளைக்கு செல்வம் வந்துடும். இந்த செல்வம் நாளைக்கு நம்மளை விட்டு போயிடும். யாரும் என்ன பண்ணாதீங்க, ஏளனமா நினைக்காதீங்க. உன் உடன் பிறப்புகளை யாருமே கேவலமா நினைக்காதீங்க, மட்டமா நினைக்காதீங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை போல நேசிங்க, கடவுளுடைய பிள்ளைகள் என்று நேசியுங்கள். ஒருவரை ஒருவர் என்ன பண்ணுங்க? உளமார தாங்குங்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தூய பவுலடியார் ரோமேருக்கு எழுதிய திருமுகம் 12:8 நீங்கள யாருக்கும் எதிலையும் கடன் படாதீர்கள். நீங்க என்ன பண்ணுங்க? யாருக்கும் எதிலும் கடன் படாதீர்கள், அன்பிலே நீங்கள் கடன் பட்டிருங்கள். நீங்க கடன் எப்படிப்பட்ட கடன் தான் நம்ம இருக்கணுமா? கிறிஸ்தவர்கள் இயேசுனுடைய பிள்ளைகள். ஐயோ, அவங்க எனக்கு அன்பு செஞ்சாங்களே, ஐயோ அவங்க என்ன பாராட்டினாங்களே, என்ன உதவி செய்தாங்களே. அன்பிலே நீங்கள் கடன் பட்டிருங்கள், மற்ற என்ன பண்ணாதீங்க, எதிலையும் நீங்கள் கடன் படாதீர்கள். திமோத்தியர் எழுதிய முதல் திருமுகம் 4:7 கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தை அல்ல,
வல்லமையும் அன்பு காட்டும் பரந்த உள்ளத்தை நம் கழித்திருக்கிறார். அவருடைய அன்பு அங்க எப்படி கையை காட்டுறாரு, அவர் எப்படி காட்டுறாரு, நான் வந்து கோழை கிடையாது, நான் பைந்தாங்கோழி கிடையாது, கை அப்படி மூடிக்கின்னு பயந்துக்கணும் அப்படி இருக்கிற கடவுள் கிடையாதான். அவர் என்ன பண்றாரு, தைரியமா கரத்தை விரித்து என்னுடைய அன்பு பரந்த அன்பு, எல்லாருக்குமான அன்பு, யாரெல்லாம் வரீங்களோ எல்லாரையும் என் இதயத்துல சேர்க்கிற அன்பு. அதுபோல கடவுள் உங்களுக்கு அனுப்பியப்பட்ட கடவுள் உங்களையும் என்னையும் ஒரு கோழை உள்ளத்தை, பைந்தாங்கோழி உள்ளத்தை, ஒரு சின்ன உள்ளத்தை அப்படி நம்ம கொடுக்கல, பரந்த உள்ளத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பரந்த இதயத்திலே நம்ம எல்லோரையும் வாழ வைக்கிறார். அந்த இதய அவர் என்ன சொல்றாரு, நான் ஒரு பல்கலைக்கழகம், நான் கனிவும் மனத்தாழ்ச்சியும் உடையவன். கனிவு என்கிட்ட இருக்கிறது, மனத்தாழ்ச்சி இருக்கிறது, உன் முகத்தை எல்லாம் நான் என்ன பண்ணிக்கிறேன், என் மீது நான் சுமந்து கொள்கிறேன், என் முகம் உங்கள் மீது அழுத்தாது, நான் கனிவும் மனத்தாழ்ச்சியும் உடையவன், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உடைய சுமைகள் எல்லாம் என் பாதத்தில் வைத்துவிட்டு என் இதயத்திலிருந்து வழிந்தோடுகிற அன்பையும் இரக்கத்தையும் பரிவையும் ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை கடைபிடித்து என் அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிற இறைவனிடத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம். ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரிடத்துல மௌனமாய் பேசுவோம். இந்த நவம்பர் மாதத்தினுடைய இந்த இரண்டாவது வெள்ளிக்கிழமையில நம்ம இறைவன் அழைத்திருக்கிறார். கவலை வேண்டாம், கண்ணீர் வேண்டாம், இங்கிருந்து போகின்ற பொழுது நம்பிக்கையோடு நம்ம கடவுள் இருக்கிறார், நம்மை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார், இந்த உலகத்தில் கொண்டு வந்தவர் ஒருவர் இருக்கிறார். எதை பற்றியும் நாம் கவலைப்பட வேண்டாம். நம் கவலை கண்ணீர் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்துவிட்டு நமக்காக கல்வாரி மலையில உயிர் நீத்த அந்த இயேசு இடத்துல இந்த திருப்பள்ளியில நம்மையே அர்ப்பணித்து நம்முடைய குடும்பம், கணவன், மனைவி, பிள்ளைகள், நாம் செய்கின்ற தொழில், நோய், நாம் செய்கின்ற வியாபாரம், நம்முடைய வேதனைகள், வருத்தம், கண்ணீர் எல்லாவற்றையும் நமக்காக, என் மகன் வருவானா, என் மகள் வருவாளா, என் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்களோ, என்ன செய்து கொண்டிருக்கிறார்களோ, அவங்களுக்கு என்ன தேவையோ என்று நம் எல்லோரையும் அவருடைய இதயத்திலே வைத்து நினைத்து நினைத்து எரிந்து கொண்டிருக்கிற அந்த அன்பிலே நாளிலே நம்முடைய தேவைகள் செப்பங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து இந்த திருப்பள்ளியில உருக்கமாய் மன்றாடுவோம். வாழ்க்கை விளையங்கள் வளமையை விட